2D Entertainment, Surya Jodhika Tayaripil, Prem Kumar Iyakathil, Karthi Matrum, Aravind Swami Nadikum, Meyyalakan, September 27 Mudal, Ungal Abhimana Thiraiyirangal. Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. She's a 37 year old woman. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. ரொம்ப அப்யூஸ் நடந்து டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்பா அம்மா பார்த்து வச்சு மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டு திருப்பி இன்னொரு ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. பட் டேஸ் போக போக நீ வந்து ஒரு பெண் குழந்தை வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, சொசைட்டி என்ன பேசும் பண்ணும், நீ ஏதோ ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அப்படி ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, மென்னுன்னா அப்படி தான் இருப்பாங்க, மென்னுன்னா அப்படி தான் பேசுவாங்க. எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையை நான் ரெக்கார்ட் பண்ணி கூட நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் காமிச்சிருக்க பண்ணியிருக்கேன். ஆனால் இல்லை, நீ இவங்க கூட தான் இருந்தாகணும். அண்ட் அவரும் ஸ்டபனாக இருக்கிறார், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது ஸ்டபனாக இருக்கு. நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன், பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷியா பாக்கியராஜ் அவர்கள். அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்றைக்கி யார் மேடம், டேடியா, மம்மியா, எல்டர் டாட்டரா, எல்டர் பிரதரா? டேடி மம்மி தான். எல்லா எல்லா கவுன்சிலிங் நம்ம பேசும் போதும் அட் த எண்ட் நம்ம முடிக்கும் போது டேடி மம்மியோட தான் முடிக்கிறோம். திஸ் இஸ் சம் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஓகே, ஷீ இஸ் அண்ட் 37 இயர் ஓல்டு உமன். நம்ம எப்பயுமே சைல்டு, கேர்ளு, டீன்ஸ் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆயிருக்கு, ரொம்ப அப்யூஸ் நடந்து டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்பா அம்மா பார்த்து வச்சு மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டு திருப்பி இன்னொரு ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து எனக்கு 6 மந்த்ஸ் டைம் கொடுங்க, நான் பேசணும், நான் பேசி பார்த்துட்டு நான் கொஞ்சம் பழகிறேன், பழகினதுக்கப்புறம் வந்து நம்ம ஓகே சொல்லலாம் அப்படின்ட்டு. அண்ட் பேசி பார்த்துட்டு இப்போ அதாவது ஒரு 1 மந்த் பார்க்கும்போது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அதுதான். பட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. பட் டேஸ் போக போக ஒரிஜினல் ஃபேஸ் தெரிய வருது. ஓகே, அந்த ஒரிஜினல் ஃபேஸ் தெரிய வர வர அவரும் வந்து அப்யூஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ இவங்க வந்து அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும், என்னால் வந்துட்டு இன்னொரு வாட்டி திருப்பி அந்த பெயின் அந்த ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு அந்த பெயினெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு அப்போ என் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்கிறேன். பட் அவங்க அந்த இடத்துல புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ வந்து ஒரு பெண் குழந்தை வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, சொசைட்டி என்ன பேசும் பண்ணும். ஓகே, அண்ட் அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணி வந்து உன்னை எப்படி வச்சுப்பாங்க, அண்ணி உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நீ ஏதோ ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அப்படி ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, மென்னுன்னா அப்படி தான் இருப்பாங்க, மென்னுன்னா அப்படி தான் பேசுவாங்க, பிடிக்கலைன்னா அடிப்பாங்க, பட் திருப்பியும் ஒரு வாரம் கழித்து உன்னை நல்லா வச்சுப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்ற. பட் அந்த கேர்ள் வந்து ஷீஸ் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப மென்ட்லி வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க சார். ஓகே, பேசும்போது அவங்களால பேசவே முடியல, ஏன்னா அதோட கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க ஏற்கனவே. அவங்க வார்த்தைகளால் எது வேணாலும் சொல்லலாம். ஆமாம், அனுபவிச்சது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு மேரேஜில் அவர் வந்து என்ன எவ்வளோ அடி வாங்கியிருப்பார், நான் அதையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்டே நான் தாங்கிக்கிட்டேன். அப்பா அம்மா கிட்டே சொன்னால் கஷ்டமாக இருக்கும், ஊர் என்ன பேசும் பண்ணுன்ற அந்த ஒரு வழியெல்லாம் தாங்கிட்டு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னால் வந்து அதை தாங்க முடியாமல் தான் நான் போயிட்டு அப்பா அம்மா கிட்டே சொல்கிறேன் நான். ஓகே, திருப்பியும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, அண்ட் அவர் வந்து பாஸ்ட்டை பற்றி வேற திருப்பி பேசுகிறார், நீ இப்படி தான் அவங்ககிட்டயும் பேசியிருப்ப, அதனால தான் உன்னை அடிச்சிருப்பாங்க பண்ணுவாங்க. இதை விட அதை விட இதுதானே மோசம். மோசம் அப்பா எப்படி இருக்கும் அது, நான் எப்படி இவர் கூட இருக்குது, நான் இது எல்லாமே எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சண்டையை நான் ரெக்கார்ட் பண்ணி கூட நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் காமிச்சிருக்க பண்ணியிருக்கேன். ஆனால் இல்லை, நீ உங்கள் கூட தான் இருந்தாகணும். அண்ட் அவரும் ஸ்டபனாக இருக்கிறார், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது ஸ்டபனாக இருக்கார். ஸோ நான் இதை டெஃபினட்டாக நீ உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டுவா, நான் பேசணும் அப்படின்றது. ஏன்னா எனக்கு என்னென்னா அவங்க நம்மளை கேட்குறாங்க கேட்கல அப்படின்றதெல்லாம் வந்து ஃபைனல் இது சார். ஏன்னா யூஸ்வலாக கொஞ்சம் அவங்க சிட்டி சைடு இல்லாதவங்களா, ஸோ அதனால் வந்துட்டு யார் கவுன்சிலர், இவங்க யார், நம்ம குடும்பத்தை விஷயத்தை பேசுறது, அது எல்லாமே இருக்கும்ல அவங்களுக்கு ஆப்வியஸாக. பட் அட்லீஸ்ட் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணோட லைஃப். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எங்கள் அண்ணி சொல்லுவாங்களே, நான் அந்த பொண்ணை வந்து படிச்சிருக்கிறாங்க. ஓகே, பட் இப்போ வேலைக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம், ஏன்னா அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க, இப்போ வேலைக்கு போகல.
ஏன் அப்படின்னு கேட்டால், நீ பைசா சம்பாதிக்கிற அப்படின்றதுனால தான் உனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை வருது. அதனால தான் நீ வந்துட்டு அந்த ஒரு கர்வத்தில் தான் நீ வந்துட்டு உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொரு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனும் இருந்தது சார். நானும் பேசியிருக்கிறேன், அவர் பேசும்போது நானும் விட்டு கொடுத்ததில்லை. அதை ஃபஸ்ட்டு மேரேஜில் சொல்கிறாங்க, விட்டு கொடுத்ததில்லை. நானும் திருப்பி திருப்பி பேசியிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா பற்றி பேசினேன், அவங்க அப்பா அம்மா பற்றி பேசியிருக்கேன். பட் அட் ஒன் பாயிண்ட்டில் யாரோ ஒருத்தர் அமைதியாகணும் மாறணும்ட்டு நான் அதுக்காக நிறைய படித்தேன், நிறையா படிச்சிருக்கேன், என்னென்ன செய்யணும்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் என்னை மாற்றிக்கவும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் தட் டென்ட் ஒர்க் அவுட். சார், இப்படி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்த பொண்ணு இன்னொரு ஒரு பர்சன் அவங்க மேரேஜில் அவங்களோட லைஃப்குள்ளே வந்து என்டர் ஆகிறாங்கன்னு தெரியும் போதில் முன்னாடி பண்ண தப்ப கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஆமாம், ஸோ அது அதையும் என்கிட்ட சொல்கிறாங்க, நானும் தப்பு பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு என்னோட தப்புன்ற மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. பட் இவர் வந்து எது எதை எடுத்தாலும் வந்துட்டு ஃபைனலி என் மேலே ஒரு பழியை போடுற மாதிரி எல்லாமே வந்து இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு வந்துடுற கொண்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து நீங்கள் பேசி பாருங்கள், நான் எப்படியாவது கூப்பிட்டுட்டு வரேன், எப்போ அம்மாவும் எப்படியாவது கூப்பிட்டுட்டு வரேன், நீங்கள் பேசி பாருங்கள். அண்ட் ஷி ரொம்ப தூரத்துலேருந்து சென்னைக்கு வர வச்சு எனக்கு ஒரு ஆஃப்லைன் செஷனே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வர வச்சேன். அவங்க கிட்ட நான் பேச ஆரம்பித்தபோது நான் தான் சொன்னேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜில் என்னெல்லாம் நடந்தது, அந்த உங்கள் பொண்ணு என்னெல்லாம் வந்து வேதனைகளை அனுபவிச்சாங்கன்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னபோது, எங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்லியிருக்கிறான்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளியராக அந்த பொண்ணு வந்து சொன்னதில்லை. அடி வாங்கினதாக இருக்கட்டும், அது ஹாஸ்பிட்டல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் ட்ரீட் பண்ணிக்கிட்டது எல்லாமே நடந்திருக்கு. அந்த ஓகே, அவங்களோட யூட்ரஸ் வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸ். ஆமாம், அவ்வளோ ஃபோர்ஸாக அடித்ததில் எந்த சுச்சுவேஷனில் அவங்க முடிவு பண்ணாங்களாம் இந்த லைஃப். ஏன்னா நாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச பொண்ணு வந்து இல்லை, இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனில் வெளியே வந்திருப்பாங்களா, அது எந்த சுச்சுவேஷனாக? அதையும் பொண்ணு சொன்னாங்க, அதாவது எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நடந்துட்டதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் மேன்னு எனக்கு தோணுச்சு. நான் எதுக்கு அடி வாங்கணும், நான் எதுவுமே ஒரு தப்பு பண்ணல, என் லைஃப்ல என்ன வந்து நான் இருக்கு. அந்த வந்து அப்பா அம்மா வந்து வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருந்தாலும் பொண்ணு நல்லா படிக்க வச்சிருக்காங்க சார். ஷீ இஸ் அ பிடிஎஸ் டாக்டர், சரிங்களா? ஓகே, அப்போ பார்த்துக்கோங்க. லைக் அவங்களே இப்போ வந்து அவங்களுக்கு கிளினிக், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ கிளினிக் வைக்கணுன்றது தான் அவங்களோட ஆசை எல்லாமே. மேலே இன்னும் படிக்கணும், சர்ஜன் ஆகணும், பண்ணணும், எல்லாமே அவங்களோட ஆசை வந்து இருக்குது எல்லாமே. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, போதும், நீ அதனால தான் நீ வந்து இப்படி இருக்கிற அப்படின்றது. ஸோ அந்த இவ்வளோ எல்லாம் அதை அந்தெல்லாம் நான் சொல்ல சொன்னேன் நான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, உன் அப்பா அம்மா கிட்டே நீ எல்லாம் சொல்லணும். ஓகே, ஏன்னா நீ எந்த அளவுக்கு டாக்டர் கிட்ட போய்ட்டு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க, அண்ட் எவ்வளோ வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்யூஸாக பேசியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நீ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நைட் ஆகும், ஆப்வியஸாக வந்து சொல்ல முடியாதுல்ல சார், அந்த டாக்டர்ஸ்னால் அப்படி தான் அவங்களோட டைம் இருக்கும், அதை வச்செல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வேதனைகள் நீங்கள் ரெண்டாவதாக பார்த்து சி அவங்க அவங்களோட இதே என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பார்க்கும் போது நல்லா தானே பார்த்துருப்போம் பண்ணியிருப்போம் அப்படின்றது. உங்க முன்னாடி எப்படி இருக்காருன்னு தெரியல. இவங்க பிடிஎஸ்ல அவங்களோட ஹஸ்பண்டும் ஹி வாஸ் இன் பிடிஎஸ். ஓகே, எனக்கு அதுதான் ரொம்ப வந்து ஒரு எஜுகேட்டட் பர்சன் சி உங்களுக்கு பிடிக்கலையா ஒத்து வரலையா அப்படியே அமைதியாக டைவர்ஸ் வாங்கிட்டு எதுக்கு அடிக்கணும், அடிக்கிறது வந்து ஒய்ஃபாக இருந்தால் கூட வந்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு நோ ஒன் ஹஸ் ரைட்ஸ் ரைட். அது அந்த எவ்வளோ அளவு மனசை வந்து அது பாதிக்கும், உடம்பு ரீதியாக எவ்வளோ வந்து அனுபவிச்சிருக்கும். என்ன காரணத்துக்காக அடிக்கிறானா? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அவர் படித்தவர் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் மனித மனம்ங்கிறது டோட்டலாக வேறு. படித்தவங்க படிக்காதவங்கலாம் கிடையாது, எண்ணம் எண்ணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுற விஷயம். படித்தவங்களுக்கும் நல்ல எண்ணம் இருக்குமான்னு தெரில, படிக்காதவங்களுக்கு கெட்ட எண்ணம் இருக்குமான்னு தெரில, மாறுபடுதில்ல. எந்த எதனால் வந்து அவர் அப்படி பிஹேவ் பண்ணுறாராம் அவருன்னு இல்லை சார், பொதுவாகவே அடிக்கிறது இப்போ பேரண்டிங்லேயாவும் இருக்கட்டும் அடல்ட் இருக்கட்டும், நான் சொல்கிறது நீ கேட்கல அப்படின்றது ஒன்று இருக்கும், எதிர்த்து நம்ம பேசுகிறோம். ஓகே, அது பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு சண்டேலே வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணே என்கிட்ட சொன்னிச்சு, பத்து வாட்டி என்னை டீ போட்டு பேசினாங்க, நான் எவ்வளோ நேரம் தான் தாங்கிட்டப்போ நானும் திருப்பி வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த இடத்துல அந்த ஈகோ எஃபெக்ட் ஆகுதுல்ல, பயங்கரமாக உரசி விட்டுருதா அவர் பேசும்போது தெரியலையா சார். அதுதான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட், நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் பேரண்டிங்கில் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் சார், நம்ம எவ்வளோ வயசானாலும் இப்படி தான் ஆகும். நம்ம கோவத்தை வந்து அடித்து தான் அது மாதிரி வந்துட்டு கதவு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படி தான் காமிக்கணும்னு கிடையாது, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் செல்ஃப். அந்த கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி வேணாலும் அதை சார், அப்பா அம்மாவே அடிக்கிறாங்க சார் அப்படி, அது மாதிரியான நிறைய கிளைண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். கோவம் வந்ததுன்னா அதாவது நான் குழந்தைய சொல்லலை,
வளர்ந்தவங்களே சொல்கிறேன் நான். வளர்ந்தவங்களே குழந்தை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல. குழந்தை கூட ரியலைசேஷன் இருக்கும், அப்பா அம்மாவா நம்ம வந்துட்டு எழுதி பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கும். பெரியவங்க வந்து 30 வயசு 31 வயசு இருக்கிறவங்கெல்லாம் கூட அப்பா அம்மாவை அடிக்கிறாங்கன்றதெல்லாம் கூட நான் வந்துட்டு பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லைனா அங்கே அடிக்க தான் செய்வாங்க. ஸோ நான் இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன நாங்கள் சரி ஃபஸ்ட்டு நாங்கள் தப்பு பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஃபேமிலியை பற்றி ரொம்ப விசாரிச்சிருக்கோம், அந்த பையனை பற்றி நல்லா விசாரிச்சிருக்கோம். ஓகே, அதனால தான் முன்னாடி வந்து ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருந்தாங்க, அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஈகோ கிளாஷாக இருக்கும் சண்டை. இப்போ வந்து அப்படி கிடையாது, இவர் வேறு ப்ரொஃபஷனு. அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட பேசும்போதும் உங்கள் பொண்ணோட பாஸ்ட் லைஃப் நான் பேச மாட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்ட் லைஃப் பற்றி பேசலைன்ட்டு, பட் இங்கே அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் மேரேஜ் இன்னும் ஃபுல்லாலாம் இது பண்ணல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுனா கூட ஒரு ஹோல்ட் பண்ணுங்கள், 1 வருஷம் உங்கள் பொண்ணுக்கு டைம் கொடுங்க. அவங்க திருப்பியும் அஃபெக்ட் ஆகும். அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியில் வந்து தான் இப்போ செகண்ட் மேரேஜுக்கு அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே டைம் எடுத்திருக்கும். பட் இவரும் அது மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு திருப்பியும் வந்துட்டு அவங்களுக்கு இது வேறு மாதிரி தான் போய் முடியும். ஆனால் அவங்க உங்ககிட்டயும் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணினா ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கேயாவது போயிடுவேன், இல்லை அப்படியும் நீ ஃபோர்ஸ் பண்ணினா திருப்பி அது டிவோர்ஸில் தான் நிற்கும். பட் அப்படி நான் டிவோர்ஸ் பண்ணால் கூட நான் இனிமேல் உனக்கு பாரமாக நான் இருக்க மாட்டேன், உங்கள் வீட்டில் வந்து நான் தங்க மாட்டேன், உங்கள் ஷெல்டர் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்படி தேவையாக உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு அது வந்து போயிடும். அதனால் ஒரு வருஷம் டைம் கொடுங்க. ஓகே, நீங்களே பேசுங்க அந்த பையன் வீட்டில், நீங்களே பேசுங்க. ஏன்னா உங்கள் பொண்ணு திருப்பி சொன்னால் அது வேறு மாதிரி முடியும். இல்லை நாங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்தையே வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னா அது அப்போ அவங்களோட டிசிஷன். ஏன் உங்கள் பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காதா? இன்னமும் ஏக்கத்தோட காத்திருக்க மாதிரி அவங்க பேசுறாங்க. வயசாயிடுச்சு 37 வயசாயிடுச்சு. நான் சொன்னேன் சார், ஃபர்ஸ்ட் மேரேஜே இப்போல்லாம் 40 வயசுக்கு மேலே பண்ணிக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, குழந்தையெல்லாம் பிறந்துட்டு நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ என்கிட்ட கன்வின்ஸ் ஆகி அவங்க வந்து ஓகே மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி 1 வருஷம் வேணால் நான் 6 மாதம் டைம் கொடுக்குறேன், நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் 6 மந்த்ஸில் ஒன்று என் ப்ரொஃபஷனை நான் ஏதாவது பண்ணுறதுக்கு, கிளினிக்கோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பார்ப்பேன், இல்லை நான் மேலே படிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நான் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ அகெயின் பேரண்டிங் அப்படின்றது நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் முன்னாடி வந்துட்டு. ஓகே, பேரண்ட்ஸ் மாலையும் தப்பு கிடையாது, அது தெரியும். நீங்கள் நல்லா அந்த பையன் நல்லா பார்த்துப்பான் தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், எல்லாம் நடக்குது அந்த இடத்துல. ஆனால் எப்படி ஒரிஜினல் கேரக்டர் யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு அந்த லைஃப்லேருந்து வந்துருச்சா, டேக் சம் டைம். அந்த பொண்ணு இப்போ பழகி பார்த்துட்டு தானே கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல திருப்பி அப்படி ஆகிடும் போது விட்டுடணும். ஏன்னா திருப்பி அங்கே வாழ போகிறது நீங்கள் கிடையாது, உங்கள் பொண்ணு தான் போய் அங்கே வாழ போகிறாங்க. கரெக்ட். இல்லை, பல பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து மற்றவங்க சொல்லி தான் கேட்குறாங்களே தவிர தான் பெற்ற குழந்தைங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொல்லும்போது கேட்கறது இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை நினைக்கிறேன். அதுதான் இதுலேயும் வெளிப்படுது. அவங்க பேரண்ட்ஸ் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. எஸ், அதாவது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது சார். நம்ம ஃபேஸை பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல, ஃபுல்லி தே ஆர் நாட் கன்வின்ஸ்ட். நம்ம வீட்டுக்கு போய் பேசி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருப்பாங்க. பட் ஷீ இஸ் வெரி ஸ்டபன், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றதுல இருக்கிறாங்க. என் மூலியமாக ஒரு ட்ரை தான் கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரை தான் கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து நான் 6 மாதம் ஹோல்ட் பண்ணுறேன், நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, பேசினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஒரே இது ஒரே செஷனில் முடிச்சிச்சு. எஸ், அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்கல்ல சார், அதனால் அந்த இன்கேஸ் இஃப் எனி ஹெல்ப் இஸ் ரிக்வயர்ட் நான் திருப்பி உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு 6 மாதம் டைம் வாங்கி கொடுத்தீங்களே, நன்றி. தேங்க்யூ. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன்.